மனிதர்கள் எப்படி ஆக்ட் பண்ணுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, எப்படி ரியாக்ட் பண்ணுகிறார்கள் என்றுதான். நம்முடைய வாழ்க்கையில ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது, அவருக்கு பிரியமான ரியாக்ஷன் ஆகியிருக்கிறதா, மற்றவர்களை மன்னித்து அவர்களை அரவணைத்து கொள்ளும் அந்த எண்ணம் இருக்கிறதா, இல்லை மற்றவர்களுக்கு விரோதமாக என்னுடைய இதயத்துல எழும்பும் அந்த வெறுப்பு கோபம் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில மிஞ்சி இருக்கிறது. ஆண்டவர் வந்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாட்களையும் நமக்கு உதவி செய்யட்டும். வானம் திறந்திருக்கிறது என்பதை வந்து யோசித்து பாருங்கள். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்கள் இரக்கங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களோடு பேசட்டும். ஆண்டவரே உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் இடைப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ரெண்டு ராஜாக்கள் 16:1-19 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ரமலியாவின் குமாரனாகிய பெக்காவின் 17 யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 எருசலேமிலே 16 அரசாண்டான். அவன் தாய் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரேப்சீனும் இஸ்ரேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகை போட்டார்கள். ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். அக்காலத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ரேப்சீன் ஏலாத்தை திரும்ப சீரியாவோட சேர்த்து கொண்டு யூதரை ஏலாத்திலிருந்து துரத்தினான். சீரியர் ஏலாத்திற்கு வந்து இந்நாள் வரைக்கும் அவ்விடத்திலே குடியிருக்கிறார்கள். ஆகாஸ் சீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசரிடத்திற்கு சனாதிபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன், நீர் வந்து எனக்கு விரோதமா எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரேலின் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்ல சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். அசீரியா ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குவுக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளை கீர் பட்டணத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் ரேட்சீனை குன்று போட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அது மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தான். ராஜா தமஸ்குவிலிருந்து வந்தபோது அவன் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீட தண்டையில் சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு தன் சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் பான பலியை வார்த்து தன் சமாதான பலிகளின் இரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல் தெளித்தான். கர்த்தரின் சன்னதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கு கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடபுறமாய் வைத்தான். ராஜாவாகிய ஆகாஸ் ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிபீடத்தின் மேல் நீ காலை
சர்வாங்க தகன பலியையும் மாலை போஜன பலியையும் ராஜாவின் சர்வாங்க தகன பலியையும் அவருடைய போஜன பலியையும் தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகன பலியையும் அவர்கள் போஜன பலிகளையும் அவர்கள் பான பலிகளையும் செலுத்தி அதன் மேல் சர்வாங்க தானங்களின் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக. அந்த வெண்கல பலிபடமோ நான் சன்னதம் கேட்கிறதற்கு உதவும் என்றான். ராஜாவாகிய ஆகாஸ் கட்டளையிட்டபடியெல்லாம் ஆசாரியனாகிய உரியா செய்தான். பின்னும் ராஜாவாகிய ஆகாஸ் ஆதாரங்களின் சவுக்கைகளை அறுத்துவிட்டு அவைகளின் மேலிருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேலிருந்து இறக்கி அதை கற்களின் தளவரிசையிலே வைத்து ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசீரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். ஆகாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆகாஸ் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவன் தாவீது நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான் என்பதை. இது வந்து வழக்கமாக திருமறையின் திவ்ய காட்சிகளில் பார்க்கும்போது கடவுளுக்கு திவ்யம் இல்லாமல் இருக்கும் மனிதர்களை பார்க்கிறோம். ஏன் அவங்க அப்படி பண்றாங்க, எதற்காக அவர்கள் அப்படி செய்யறாங்க, அப்படி செய்து விட்டு அவங்க தங்களுடைய வாழ்க்கையில ஏன் கடவுளுக்கு விரோதமா இருப்பதில் ரொம்ப விருப்பமா இருக்கிறார்கள் என்பதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இது எதற்கு எதற்கு முக்கியம்னா, ஏன் மனிதர்கள் கடவுளுக்கு விரோதமா இருக்கும் காரியங்களிலே ஏன் இவ்வளவு ஆர்வம் கொள்கிறார்கள்? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து எல்லாரும் வேற வேற ஒரு தலைமையின் இடத்துல நான் வேலை செய்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். நம்மில் நிறைய பேர் ஏதோ ஒரு தலைமையின் இடத்துல நாம் அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றோம், அவங்கள ப்ளீஸ் பண்ணி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாரும் பார்த்தாலும் இந்த தலைமை பீடத்தில் இருக்கிறவர்கள் மீது நமக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இருக்கிறது. யாருக்கும் வந்து சந்தோஷமா இருப்பதில்லை. ஏன் சந்தோஷமா இருப்பதில்லை? ஏன் வந்து சில சமயம் சில பேர் என்னிடத்துல சொல்வதை, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எண்ணம் இல்லை, சில பேர் என்னிடத்தில் சொல்வதை நான் கேட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து வேலைக்கு வருவது பிடிக்கவில்லை. ஏன் பிடிக்கவில்லை? இல்லை, என்னுடைய என்னை வழி நடத்துகிற என்னுடைய தலைவரை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை, அவரிடத்துல வேலை செய்வது எனக்கு பிடிக்கவில்லை, இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி கஷ்டப்போடு வாழும் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தருணம் வரும்போது அந்த தங்களுக்கு தலைமை ஏற்பவர்களை குறைத்து கூறுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தீமை செய்ய அவர்கள் ரொம்ப வாஞ்சிக்கிறார்கள், விரும்புகிறார்கள். அதே மாதிரிதான் தேவனுடைய சந்நிதியிலே அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய வாக்கு தத்துவத்தினாலே அரசாட்சியை வைத்திருக்கிற இந்த குடும்பம், யூதாவின் மன்னர்களின் குடும்பம், தேவனுக்கு பிரித்தமில்லாத காரியம். ரொம்ப தெளிவா இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்வது முறையல்ல, இப்படி செய்வது எனக்கு பிரியமா இருக்காது என்பதையெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எழுதி வைத்த வார்த்தைகளை தெரிந்திருந்தும் வேணுமென்றே அந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக இந்த ராஜா வாக்கிய ஆகா செய்வதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப தெளிவாக எழுதப்பட்ட வார்த்தைகள், எப்படியெல்லாம் செய்தால் தேவனுக்கு வந்து பிரியமில்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப விரும்பி அவர்கள் செய்வதை நம்ம பார்க்கிறோம். ஏன் இப்படி செய்யறாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமாய் அவன் நினைப்பது விரும்புவது சுதந்திரம். அப்போ
சுதந்திரத்தை நம்ம தேவனிடத்துல அதிகமாய் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும் போது அவருடைய பிரசன்னத்திலே நாம் எப்பொழுதும் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும்போது நம்முடைய சுதந்திரம் நம்மை விட்டு பழிபட்டு போகிறது. நாம் விரும்புகிறோமோ விரும்ப மாட்டேங்கிறோமோ அது முக்கியமல்ல, நம்முடைய சுதந்திரம் நம்மை விட்டு எடுபட்டு போகிறது. ஏன் எடுபட்டு போகிறது? ஏனென்றால் தேவ பிரசன்னத்திலே நாம் இருப்பதாக உணர்கிறோம். வானம் நமக்கு திறந்திருப்பதை உணர்கிறோம். திறந்த வானத்திற்கு முன்பாக நமக்கு ஒரு பயமும் நடுக்கமும் வருகிறது. யாரோ நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்போ நாம நினைத்ததை, அதாவது வெளிச்சத்தை விரும்புகிறோமா இருளை விரும்புகிறோமா? வெளிச்சத்தை விரும்புவது கடினம், இருளை விரும்புவது எளிது. ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் இருளை விரும்புகிறவர்களா இருக்கிறார்கள். அப்போ இருளை விரும்புவது மட்டுமில்லாமல் இருளை விரும்புகிறவர்கள் மீது பிரியம் வைக்கிறவர்களாக இருக்கிறார். இப்போ நம்ம வந்து வெளிச்சத்தை விரும்புகிறவர்களாய் நம்மை காண்பிப்போம் என்றால், வெளிச்சத்தை மாத்திரம் நாம் விரும்புகிறவர்களாய் நாம் தென்படுவோம் என்றால், இருளின் விரும்பி இருளை வந்து என்ஜாய் பண்றவங்க நம்மை கண்டு பகைக்கிறார்கள். இப்ப இந்த உலகத்துல சமாதானத்தை கொடுப்பதென எல்லாருக்கும் முன்பாகி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கிற ஒரு வாழ்க்கை, இத மாதிரிதான் எல்லாரும் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருவதில்லை. நம்ம என்ன செய்யறோம்? எல்லோருக்கும் நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். இது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். எல்லோருக்கும் நல்லவராய் வாழ வேண்டும் என்று நினைப்பது நாம வந்து ஒரு காம்ப்ரமைஸ் லைஃபுக்கு நம்மை கொண்டு போய் தள்ளி விடுகிறது. காம்ப்ரமைஸ் லைஃப், இதுதான் வந்து ஆகாஷுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. ஆகாஷ் வந்து அவன் வந்து கடவுளுக்கு பக்தியா இருப்பதில்லை, அவன் வந்து ஒரு பிலீவர் கிடையாது. ஆனா பிலீவர் இல்லாட்டா கூட அவன் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டான். தாவீதனுடைய வம்சத்தில் வந்திருக்கிறான். அவனுக்கென்று சில காரியங்கள் உண்டு, அவனுக்கென்று ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் உண்டு இல்லையா? இந்த ஸ்டாண்டர்ட் வந்து அவனிடத்துல இல்லாமல் போய்விடுகிறது. அது அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் காரியங்கள் கூட அவன் செய்யல. அவன் என்னெல்லாம் பண்றான் பாருங்க, எல்லா ஜனங்களும், அதாவது இந்த தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய அருவறுப்பான வழிபாடு விஷயங்களிலே தன்னையும் ஈடுபடுத்தி கொள்ளுகிறான். தன்னுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுகிறான். எத்தனை பேர் நீங்க வந்து இந்த தீமிதி சம்பவத்தை பார்த்திருக்கிறீர்கள்னு தெரியாது, நமக்கு தெரியாது அந்த எந்த மாதிரி இவங்க தீயை வந்து பண்ணி தன்னுடைய பிள்ளைங்களை நடுவில் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியாது. ஆனால் தேவனுடைய இதயம் இதையெல்லாம் பார்த்து பதை பதைக்கிறதா இருக்கிறது. ராஜாவே தன்னுடைய பிள்ளைய வந்து தீக்கடக்க பண்ணும் போது, அப்போ ராஜாவினிடத்துல வேலை செய்கிற பிரபுக்கள் எப்படி இருப்பார்கள்? பிரபுக்களிடம் கீழே இருக்கிற குடியானவர்கள் எப்படி இருப்பார்கள்? விவசாயிகள் எப்படி இருப்பார்கள்? சாதாரண கட்டிட வல்லுநர்கள் எப்படி இருப்பார்? எல்லாரும் அந்த சமூகத்தின் அந்தஸ்து தங்களுக்கு வேண்டும் என்பதனாலே அந்த கொடிய பழக்கத்தை மேற்கொள்கிறார்கள். நான் வந்து பார்த்திருக்கிறேன், பண்டிகை காலங்களிலே விழா காலங்களிலே ரொம்ப பெரிய பணக்காரர்கள் கூட அவர்களுடைய பிள்ளைகளோட அவர்கள் என்ன செய்வாங்க, தங்களை ஈட்டிகளினாலே குத்திக் கொள்வார்கள். முகத்திலே கண்ணத்திலே ஒரு இடத்திலே வேல் குத்தி இன்னொரு பக்கம் வரும் வரைக்கும் ரத்தம் வைத்து நடுவுல ஒரு எலுமிச்சம் பழத்தை வந்து குத்தி கொண்டு எப்படியெல்லாம் கடவுளுக்கு தன்னை அவர்கள் வருத்தி கொள்ளுகிறார்கள் என்பதை காண்பிப்பாங்க. ஏன் அப்படி காண்பிக்கிறாங்க? ஏன் அப்படி காண்பிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து பப்ளிக் ரெகக்னிஷன் இருக்கு. அவர்களுக்கு நிறைய இந்த சமூகத்துல வந்து நம்ம வியாபாரம் செய்யினதா இருந்தாலும் சரி, கட்டிட வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, எந்த காரியம் செய்தாலும் இந்த சமூகத்துல நாம் மற்றவர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். தனியாய் நம்மால் வாழ முடியாது. அப்போ மற்ற மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் செய்கிற மாதிரி நானும் செய்ய வேண்டும். இப்போ சிரியா ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும்
இந்த யூதாவின் ராஜாவுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். இதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம் இந்த பகுதியிலே. இந்த விரோதத்தை அவன் எப்படி எதிர்கொள்ள போகிறான்? இவ்வளவு பேர் நமக்கு விரோதமாக இருக்கிறார்களே, இந்த விரோதங்கள் மத்தியிலே நான் என் ராஜ்யத்தை நடத்த வேண்டும். என்னைக்கும் இவர்கள் இந்த சிரியாவின் ராஜாவும் இஸ்ரேலின் ராஜாவும் கூட்டு சேர்த்து கொண்டு எனக்கு விரோதமாய் கொலையாளிகளை அனுப்பி என்னை கொன்று போட எவ்வளவு நாட்களா? அப்ப எனக்கு ஒரு புகலிடம் தேவைப்படுகிறது. இந்த புகலிடம் எப்படி எனக்கு கிடைக்கும்னா, அவன் என்ன நினைக்கிறான்னா, தன்னை இன்னொரு ராஜா தன்னை வந்து அக்செப்ட் பண்ணணும், அப்ப அந்த ராஜாவினுடைய பழக்கங்களை நானும் செய்ய வேண்டும். அவன் எப்படி பலிபீடத்தை அவனுடைய கடவுள்களுக்கு அவன் வைத்திருப்பான், அதே பலிபீடத்தை நான் இங்க வந்து கட்டணும். பாருங்க, அவன் தமஸ்குல இருக்கான், டமாஸ்கஸ்ல இருக்கான். ஆமா, வர்றதுக்கு முன்னாடியே கடிதங்களை அனுப்பி அந்த வரைபடத்தெல்லாம் காண்பித்து இப்படித்தான் இவர்கள் பலிபீடம் வைத்திருக்கிறார்கள், இதே மாதிரி ஒரு பலிபீடத்தை நான் வந்து எருசலேமிலே கட்ட வேண்டும், அதுலதான் பலிபீடம் சொன்னா. அப்படின்னா எதுக்காக அவன் அதெல்லாம் செய்யறான்னா, தமஸ்கு ராஜாவின் இல்லையா, தமஸ்கு ராஜா அசிரிய ராஜாவின் இடத்துல நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக, பாரு உன்னுடைய மதத்தின்படி என்னுடைய மதத்தை நான் மாற்றிக்கொண்டு இருக்கிறேன், இதுதான் ப்ரூஃப். நான் இன்னும் நீங்க பேசிக்கொண்டே இருக்கும் போது அங்கே கட்டுமானம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இருப்பான். அதன் மூலமாய் அவனுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் வேணும்னு நினைப்பான். கடவுளை நேசிக்கிற நாம் இந்த உலகத்தின் ரெகக்னிஷனுக்காக தேவனுடைய காரியங்களை காட்டி கொடுப்பவர்களா இருக்கிறோமா? அந்த மாதிரி அடிக்கடி நமக்கு டெம்டேஷன் வருகிறது. இந்த உலகத்தின் காரியங்கள் இருக்கும்போது நம்முடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு பிடித்தமான காரியங்களை பேச வேண்டும் என்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசிக் கொண்டு இருக்கிறோமா? அவருக்கு பிடித்தமில்லாத காரியத்தை ஈடுபட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எத்தனையோ வந்து கடவுளை ரொம்ப விசுவாசிப்பதாய் நினைத்து கொண்டிருந்தவர்கள் ஜெர்மனி தேசத்திலே இரண்டாவது உலக போர் நடந்து கொண்டு இருக்கும் போது அவங்க அவனுடைய மனதுல என்னன்னா, அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதாக தவறாய் கூட நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் சில பேரு மைனாரிட்டியான அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஹிட்லரையும் அவனுடைய அராஜகத்தையும் அவர்கள் ஆதரித்தார்கள் என்று நம்ம சரித்திரத்திலே பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒருவேளை ஹிட்லர் வந்து எந்த மாதிரி ஒரு கொடியவன், அவன் எப்படி சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் சாதாரண மனிதர்களையும் கொன்று குவித்து கொண்டிருக்கிறான் என்று அவனுக்கு தெரிஞ்சா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல சப்போர்ட்டை எடுத்துருவாங்களா? சந்தேகம்தான். நான் நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்ப கூட. ஏன், அவர்கள் மனதுல ஏதாவது ஒரு ரீசன் அவங்க சொல்லுவாங்க. மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு முடிவு எடுத்து விட்டோம் என்றால், அந்த மனிதர்கள் எவ்வளவு பாவமான காரியங்களை செய்தாலும் நம்முடைய பாடி லாங்குவேஜ் அந்த பாவத்திற்கு எதிர்கொள்ளாமல் நாம் அவர்களோடு இசைந்து போக வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த இசைந்து போகும் தன்மை கடவுளுக்கு பிரியமில்லாததா இருக்கிறது என்பதை நாம கவனிக்கிறோம். நம்ம பார்க்கிறோம் இசைந்து போகும் தன்மை, நன்றாக கவனியுங்கள். இசையும் தன்மை நமக்கு இருக்கிறதா இல்லை? ஆண்டவருக்கு நம்முடைய லாயல்டி வந்து அதுல நமக்கு வந்து எந்த, அதாவது இன்றைக்கு வந்து என்னுடைய லேப்ல வேலை செய்யும் இரண்டு பேர், அவர்கள் இன்னொரு ஒரு என்னுடைய கொலாபரேட்டருக்கு உதவி செய்வதற்காக போயிருந்தாங்க. இவர்களுடைய அந்த ஸ்கில்லை பார்த்துட்டு அந்த பெண்மணி, அந்த அம்மா வந்து சீக்கிரமாகவே ஒரு பெரிய பதவிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால என்னுடைய லேப்ல எனக்கு என்னோடு கூடவே உடன் வேலையாட்களாக இருப்பவர்களிடத்துல
அவங்க டெம்ட் பண்ணியிருக்காங்க, நீங்க இப்படியே வந்துடலாம், எங்க இங்க வந்துடலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்னை என்னோடு கூட வேலை செய்கிறவர்கள் அவர்கள் வந்து என்னை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவங்க என்ன செய்யலாம், சரிங்க நீங்க ஒரு நல்ல ஆஃபர் கொடுங்க, நான் அங்க விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா ரிசோர்ஸஸையும் எடுத்துட்டு அவர்களிடத்துல போய் சேர்ந்திருக்கலாம். அதே மாதிரி சேர்ந்திருக்கிறவர்கள் இருக்கிறாங்க, என்னை வந்து ஹார்ம் பண்ணலாம், அந்த மாதிரி என்னை வந்து காயப்படுத்தலாம், துன்பப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். ஆனால் என்னிடத்தில் பேசின இவங்க என்கிட்ட சொன்னாங்க, அப்படி கேட்டாங்க, ஆனாலும் நாங்க சொல்லிட்டோம் இல்லை, நாங்க வந்து நாங்க இந்த சோதனை சாலையை சேர்ந்தவர்கள், இதற்கு நாங்கள் உத்தமமாய் இருப்போம் அப்படின்ற ஒரு முடிவை நாங்க சொல்லிட்டோம். உடனே அவங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி என்னிடத்துல அப்படி சொன்னாங்க. எப்பொழுது நமக்கு வந்து சாய்ஸ் இருக்கு, நாம் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமா, மனிதர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமா? கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைத்தால் அந்த உத்தம எண்ணம் நமக்கு இருக்குமாயின், நன்றாக கவனிக்கிறார், அந்த உத்தம எண்ணம் நமக்கு இருக்குமாயின் தேவன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நமக்கு கொண்டு வரும்படியாய் வைப்பார். அந்த நம்முடைய இதயத்தை தான் அவர் பார்க்கிறார். சூழ்நிலையிலே நாம் மாட்டிக்கொள்கிறோம் அநேக நேரங்களிலே, ஆனால் வானம் நமக்கு மேலாக திறந்திருப்பதினாலே உற்று நோக்கப்படுகிறோம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகம் நம் மத்தியிலே இருப்பது நல்லது, ஆனால் தேவ சமூகம் நம்மோடு கூட இருப்பதினாலே உற்று நோக்கப்படுகிறோம் என்பதுதான் முக்கியம். உற்று நோக்கப்படுவதனாலே நன்மைகள் இருக்கின்றன, ஆனால் உற்று நோக்கப்பட்டு கொண்டிருப்பதினாலே நம்மிடத்திலே இருக்கிற சுதந்திரத்தை அவருடைய பாதத்திலே எடுத்து வைத்து விடுகிறோம் என்பதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். நம்மளுக்கு சில பேரை பிடிக்காது, பிடிக்காதவர்களை நம்ம இழித்து பேச முடியாது. நாம் யாருமே தெரியாது என்னட்டு சொல்லிட்டு நமக்கு பின்பாக வருபவர்களுக்கு தீமை செய்யும்படியாக நம்முடைய சோம்பல் தனத்தினால் ஏதாவது செய்வோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இது யாரையும் பாதிக்கப்படாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், ஆனால் தேவன் இதை பார்த்து கொண்டிருப்பதை நம்ம மறந்து விடுகிறோம். எப்பொழுதும் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்து வேதனையான ஒரு வாழ்க்கை தான், ஆனால் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அவர் நம் மீது அன்பு கொண்ட தேவன். அதனால ஏதாவது ஒரு சின்ன காரியம் நம்ம செய்தால் கூட, நன்மையான காரியம் செய்தால் கூட, அது அவருடைய மனதை சந்தோஷப்படுத்தி நம்மை ஒரு ஆசீர்வதிப்பதற்கு அதை ஒரு அச்சாரமாய், அதை வந்து ஒரு 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 சின்ன நோக்கமாக அவர் எடுத்துக்கொள்வதனாலே அநேக ஆசீர்வாதங்களுக்கு நாம் அவருக்கு பிரியமாய் கீழ்ப்படிவது ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. ஆண்டவராகியேசு நாமத்தின் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவன் கூட அதனுடைய பலனை அடைந்தான் என்று நான் வந்து உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்றேன். யாராவது இப்போ ஆண்டவரை தெரியாதவர்கள் கூட தாகம் அப்படின்னு சொன்னா தண்ணீரை எடுத்து நம்முடைய கரத்திலே கொடுக்கிறார்கள். அதுக்கு யாரும் வந்து எக்ஸ்ட்ராவா பணமோ இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேவரோ எதிர்பார்ப்பதில்லை, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த மாதிரி செய்தால் கூட அதுக்குன்னு ஒரு கிஃப்ட், அதுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறதாக சொல்றார். அப்படின்னா எந்த அளவிற்கு நாம் உற்று நோக்கப்படுகிறோம் என்பதை கவனித்து பாருங்க. பவுலை வந்து வேதத்துல பார்க்கிறோம், உற்று நோக்கினான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை வந்து உற்று நோக்கினவர்கள் இருக்கிறாங்க, வேதத்துல வந்து போட்டிருக்கேன். அந்த மனுஷகுமாரன் கோலில் கடாவப்பட்ட அந்த பாம்பை உற்று நோக்கினது மாதிரி உற்று நோக்கப்பட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு.
அப்படின்னா நாம் நமக்கு மேல் வானம் திறந்திருக்கிறதுனாலே, நாம் எப்பொழுதும் தேவ பார்வையில் இருக்கிறதுனாலே, நாம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நடக்கும் பொருட்டு அவருடைய ஆவியினாலே நிறைந்து அவரை உற்று நோக்குபவர்களாய் இருப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அருமையான ஒரு வசனம் இருக்கிறது, வேலைக்காரிகள் தங்கள் எஜமாட்டிகளின் கரத்தை நோக்கி இருக்கிறது மாதிரி, வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானர்களுடைய கரத்தை நோக்கி கொண்டிருக்கிற மாதிரி எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வை அவர் மீது பதிந்திருந்தால், அவருடைய பார்வை நம்மேல் படும்போது நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாயிருக்கும். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்று சொன்னார். அவரில் நிலைக்க வேண்டும் என்றால் அவர் மீது நமக்கு பார்வை இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருப்போம் என்றால் அவர் நம்மை பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கை உத்தமமாய் இருக்கும். வேதத்துல அற்புதமான ஒரு வசனம், இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாய் இருப்பவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று போட்டு இருக்கிறது. அது ஒண்ணும் மேஜிக் கிடையாது. இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாய் இருக்கிறவர்களுக்கு தேவ பிரியம் என்ற வாழ்க்கை, ஒரு அந்த அந்த தேவ பிரியம் என்ற காரியம் அவருடைய வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. அது அவர்களுக்கு தானாக வருகிறது. நேற்றைக்கு வந்து நான் இன்றைக்கு அதாவது நேற்று இரவு இன்றைக்கு ஏர்லி மார்னிங் தான் வந்து அட்லாண்டாவில இருந்து நான் வந்தேன். நான் வரும்போது இந்த ஏர்போர்ட்ல ஒரு இஸ்ரேலிய சகோதரனை நான் பார்த்தேன். அவர் வந்து அவருக்கு குழந்தை இல்லை போல இருக்கு. அதனால அவர் என்ன செய்திருந்தார், அட்லாண்டாவிற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பாகவே வந்து சரோகேட் மதர் என்று சொல்வார்கள் அந்த முறையிலே அந்த குழந்தையை பெற்று ஒரு 3 மாச குழந்தையோடு திரும்ப அவர் வந்து இஸ்ரேல் தேசத்திற்கு புறப்பட்டு கொண்டிருக்கிற வழியிலே நான் அவரை சந்தித்தேன். அப்போ அவருடைய வாழ்க்கை முறை நமக்கு நம்ம வேதத்துல இருக்கிற வாழ்க்கை முறைக்கு கொஞ்சம் புறம்பானதுதான். ஆனால் அதற்கு முதல் நாள் என்னிடத்தில் யாரோ ஒருவர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வேதத்திற்கு புறம்பான ஒரு வாழ்க்கை முறையில் வாழ்பவர்களை நீங்கள் நேசிக்க முடியுமா என்று. நான் ஒன்னே ரொம்ப தைரியமாய் சொன்னேன், நான் நேசிக்க முடியும் என்று. கவனியுங்கள், உற்று நோக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், எப்பொழுதும் நம்மை யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார். கரெக்டா அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு சம்பவம் வருகிறது. இப்ப இந்த மனுஷனோடு நான் எந்த அளவுக்கு எப்படி பேசுகிறேன் என்று உற்று நோக்கப்பட்டு பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர். நான் கடவுளுடைய கிருபையினாலே, அவருடைய வசனம் எனக்குள்ள இருந்ததுனால, கடவுளுடைய சுத்த கிருபையினாலே நான் வந்து கான்வர்சேஷனை சொல்லி அவர் வந்து சாய்பாபாவை பற்றி கேட்டார். அப்போ நான் வந்து என்னுடைய விசுவாசத்தை அவரிடத்துல சொன்னேன், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னேன், எப்படி என்னுடைய தாயாருடைய கட்டிகளை யூட்ரஸ் கட்டிகளை தேவன் நீக்கி போட்டார், அதிசயமாக புதிதாக ஒரு யூட்ரஸ் அவர்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தேதி குறிக்கப்பட்ட நாளில் இருந்தது என்ற சாட்சியை அவருக்கு சொல்லி, இயேசு எப்படி ஜீவிக்கிறார், இயேசு எப்படி அப்படின்னு சொல்லி, அவர் யூதனானபடினால நான் வந்து ஆப்ரஹாம் தாவீது இவர்களுடைய வம்சங்களை இணைத்து அவருக்கு சொன்னது அவருக்கு ரொம்ப பிரியமாயிருந்தது, ரொம்ப சந்தோஷமாய் கேட்டுக்கொண்டிருந்தார். எனக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை தேவன் கொடுத்தார். அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய ரட்சிப்பை பகிர்ந்து கொள்ளும் கிருபை எனக்கு கிடைக்கும். வானம் திறந்திருக்கிறது. ஆகாஷ் மாதிரி நமக்கும் பிரச்சனை வருகிறது. நமக்கு விரோதமாய் இருக்கிறார்கள், நமக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், நமக்கு வேதனை கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நாம் எப்படி வந்து எதிர்கொண்டு கொள்ள போகிறோம், எப்படி வந்து நம் ஆண்டவருக்கு பிரியமாய் அவருடைய பரிசுத்த ஆவியின் கிருபையின்படி நாம் அவர்களை நேசித்து அவர்களை சரியான வழியிலே கொண்டு வர போகிறோமா, இல்லை நம்முடைய இதயம் நம்மை குறித்து இழுக்கிறது அல்லவா, அவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும், அவர்களை இழித்துரைக்க வேண்டும், அவர்களை இடித்து கூற வேண்டும், அவர்களை பகைக்க வேண்டும், இப்படியெல்லாம் நமக்குள்ளாக ஒரு டெம்டேஷன் இருக்கு. இத மாதிரி ஆகாஷ் மாதிரி நம்ம வாழ நம்ம வந்து அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு உந்துதல் இருக்கிறதா,
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் எப்படி ஆக்ட் பண்ணுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, எப்படி ரியாக்ட் பண்ணுகிறார்கள் என்றுதான். நம்முடைய வாழ்க்கையில ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது, அவருக்கு பிரியமான ரியாக்ஷனாக இருக்கிறதா, மற்றவர்களை மன்னித்து அவர்களை அரவணைத்து கொள்ளும் அந்த எண்ணம் இருக்கிறதா, இல்லை மற்றவர்களுக்கு விரோதமாக என்னுடைய இதயத்துல எழும்பும் அந்த வெறுப்பு கோபம் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே மிஞ்சி இருக்கிறதா. ஆண்டவர் வந்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாட்களையும் நமக்கு உதவி செய்யட்டும். வானம் திறந்திருக்கிறது என்பதை வந்து யோசித்து பாருங்கள். ஆகாஷ் மாதிரி அல்ல, அவனுடைய குமாரன் எசேக்கியா மாதிரி நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் எல்லாவற்றுக்கும் மேலாய் இதே வம்சத்தில் வந்த நம்முடைய இரட்சகர் மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் அவருக்கு பிரியமாய் இருக்கும்படியாய் நாம் வாழ நம்ம இந்த நாட்களிலே முடிவு செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆகாஷ் மாதிரி இந்த உலகம் கொடுக்கும் ஆண்டவரே அந்த அழுத்தங்களுக்கு நாங்கள் இசைந்து போகாமல் உமக்கு பிரியமாய் சந்தோஷத்தோடு எங்களுக்கு நீர் குறித்திருக்கிற பாதையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், இதை கேட்கப் போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை இசைந்து வாழ்க்கையாய் ஆண்டவரை சாட்சியாய் மாறட்டும். உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தோம். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.